Hi friends, அனுபவம் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருத்திப்பால். பருத்திப்பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பருத்திப்பாலோட மருத்துவ குணங்களை தெரிஞ்சுக்குவோம் வாங்க. பருத்திப்பாலில் கொலின், புரதம், விட்டமின்கள் இருப்பதால் பருத்திப்பாலை இரவு வேளையில் வாரம் ஒரு முறையாவது பருகி வர உடலுக்கு தேவையான ஊட்டமும் வலுவும் கிடைக்கப்பெறலாம். பருத்திப்பாலில் நிறைய நார்ச்சத்து இருப்பதால் அது சிறந்த மலமிளக்கி. பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு சிறந்த உணவு, இழந்த எனர்ஜியை மீட்டு பால் சுரக்க உதவும். இதை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்போது அல்சர் மற்றும் உணவு பாதையில் உள்ள புண்கள் ஆறும். பருத்திப்பால் வந்து இரத்த அழுத்தத்தை சீர்படுத்தி இதயத்துக்கு நன்மை தரும். பருத்திப்பாலோட கோதுமை பாலும் எடுத்து சேர்த்து காய்ச்சி குடிச்சு வர கை கால் மூட்டு வலி முதுகு வலி தீரும். இவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்த பருத்திப்பாலை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். வாங்க பருத்திப்பால் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பருத்தி விதை இந்த மாதிரி கிடைக்கும் பருத்தி விதை கடைகளில். இந்த பருத்தி விதையை வாங்கி முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். 100 கிராம் அளவுக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். நைஸாக அரைச்சி மிக்சி ஜாரை கழுவி ஊற்றியாச்சு. இதை இந்த பாத்திரத்தில் வச்சு வடிகட்டி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நைஸ் சல்லடையில் ஊற்றி வடிகட்டியிருந்தேன். இப்போ இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு பால் கிடச்சிருக்கு. இதை அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த 100 உலக்கில் 1 உலக்கு நச்சு இடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வடிகட்டிக்குவோம். காய்ச்சி இது அடி பிடிச்சிடாம அப்பப்போ கிண்டிக்கணும். இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கோம். ரொம்ப நைஸாக அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பாக உள்ள அரிசி மாவு. இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பருத்திப்பால். இந்த ஸ்டேஜில் இந்த அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கத அது கூட ஊற்றிடலாம். இது ஊற்றின அப்புறம் கை விடாமல் கிண்டணும், இல்லாட்டி அடி பிடிக்கும். கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சிட்டு அரிசி மாவும் பருத்திப்பாலும் வேகட்டும். இது வாய்ப்புண், வயிற்றுப்புண், அல்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பருத்திப்பாலும் இந்த அரிசியும் வெந்து அப்படியே கிளாஸியாக கண்ணாடி மாதிரி வரும். அது வரைக்கும் வேக வச்சுக்குவோம். மாதிரி வடிகட்டியில வெள்ளத்தை இதுக்குள்ள வடிகட்டிடுவோம். ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுல சுக்குத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்ல கமகமன் வாசம் வந்துருச்சு. இது பாருங்க நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன்னா, உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பால் எடுத்தும் சேர்த்துக்கலாம். இப்போ ஹெல்த்தியான பருத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 4 பேருக்கு 4 டம்ளர் கிடைக்கும். ரசித்து சமைச்சதை ருசித்து சாப்பிடலாம் வாங்க.